ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். மாலை 5:54 பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் திருவோணம். அதிகாலை 1:35 பின்பு அபிட்டம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 10:30 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 to 4:30 வரை. குளிகை காலம் காலை 7:30 to 9:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூசம். சுப முகூர்த்த நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். வீரமும் வேகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பருப்பு விக்கிரமங்களிலிருந்து செருப்பு விக்கிரமங்க வரைக்கும் சிறப்புகளை சந்திக்கக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் அமையுது. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படியும் அதே சமய நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படியும் பஞ்சமஸ்தானாதிபதி சூரிய பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாக அமையும். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, சாதாரண காகித விற்பனையாக இருந்தாலும் சரி, அல்லது கப்பல் விற்பனையாக இருந்தாலும் சரி, சொற்ப லாபம் இல்லை, மிகப்பெரிய லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குலதெய்வம். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JK. கலைகளில் ஆர்வமும் கண்களில் வசியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணியமும் புண்ணியமும் சேரக்கூடிய கச்சிதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். அதாவது அமைதியாகவும் பொறுமையாகவும் உள்ள பெண்களுக்கு பெருமையான வாழ்வு அமையக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையுது. அதே சமயம் நடனம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் திடீர் வெளிநாட்டு பயணங்களும் உருவாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பணிவோடும் பக்குவத்தோடும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேர பகவான். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DX. இனிமையான பேச்சும் இதயத்தில் உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தாலும் கால நேரம் பார்க்காமல் கனிவாக செயல்படுவது நல்லது. நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவானும் அதே சமயத்தில் தைரிய வீரியஸ்தானாதிபதி சூரிய பகவானும் பஞ்சமஸ்தானாதிபதி சுக்கர பகவானும் இணைந்து இருக்கிறதுனால பெருமையான நிகழ்வுகளை அருமையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அனைத்து தரப்புக்கும் அமையும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வேகத்தோடு செயல்படுவது நல்லது. அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் 6 பெருமாள். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TY. உருகும் உள்ளமும் கழுகு பார்வையும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மருந்து சாப்பிட்டவங்க விருந்து சாப்பிடக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுகஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொலையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். மருத்துவத்துறையில் உள்ளவர்களுக்கு மாபெரும் சாதனை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பூஜை பொருள் விற்கிற அனைவருமே ஆசைப்பட்ட வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியாகும். அஸ்ட்ரோபயோரித சாஸ்திரப்படி 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ரகசியத்தை ரகசியமாக காக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விருட்ச தேவதை. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SE. மரபுகளையும் உறவுகளையும் மனதார நேசிக்கக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உடல் உபாதைகள் விலகக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தைரிய வீரிய ஸ்தானத்தில்
சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழும் சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மையும் கிடைக்கக்கூடிய உண்மையான சூழ்நிலைகள் அமையும். அஸ்ட்ரோல் வயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி. அதிர்ஷ்ட எண் 8. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. வசீகர முகமும் வார்த்தையில் இதமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அற்புதமான ஆதாயம் கிடைக்கக்கூடிய நிச்சயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் இணைஞ்சிருக்கிறதுனால 3 கிரகங்கள் இணையக்கூடிய இந்த காலகட்டத்தில் முதன்மையான நிலைக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் நிச்சயமாக அமையும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கிழிந்த ஆடைகள் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முருகப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WA. நேர்மையை நேர்த்தியாக நேசிக்கக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இனிய நட்புகளால் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி மகர ராசியில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் இருக்கிறதால மகர சந்திரனுக்கு நிகர சந்திரன் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெண்கள் மூலமாக பெருத்த ஆதாயங்களையும் நட்புகள் மூலமாக கனத்த வருமானங்களையும் ஈர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகும். பழைய நட்புகளை சந்திப்பதன் மூலமாக எளிய யோசனையை வெளிப்படுத்தி பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பயணங்களில் பதட்டம் தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிர்ஷ்ட எண் 4. அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DK. பரபரப்பும் சுறுசுறுப்பும் பக்குவமாக அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை மெல்ல மெல்ல சந்திக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி சந்திர பகவான் ராசி அதிபதி செவ்வாய் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக பெருமைகள் அதிகமாகும். பெண்களுடைய ஆலோசனையால் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும். பூர்வீக சொத்துக்களில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால உயர் பதவியில் உள்ளவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சி பிள்ளையார். அதிர்ஷ்ட எண் 6. அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UG. தன்னடக்கமும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கையர் சிலருக்கு மகப்பேறு கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் உப ஜெய லாபஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதியர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திர பேர் இன்றைய நாளில் உருவாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் வளர்ச்சி ஏற்படும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்ட எண் 3. அனுகூலமான வர்ணம் மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YT. ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளை சந்திக்க முடியும். அதாவது தொழில்துறையை பொறுத்தளவுக்கு எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, குறிப்பாக மர வேலை செய்கிறவங்க, அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்க, உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பனை செய்கிறவங்க, உணவு விடுதி வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயர்வுகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நட்பு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை அம்பாள். அதிர்ஷ்ட எண் 1. அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. குதூகலமான எண்ணமும் குடும்ப பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிறப்புகள் மிகுதியாகக்கூடிய பொறுப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் சூரிய பகவான்
பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். உத்தியோகமாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, விற்பனை பிரதிநிதியாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, சிறுந்தொழிலாக இருந்தாலும் சரி, பெரும் லாபங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரீத சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஷ்டகாலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வம். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே யு. நிச்சயமான நிதானமும் நிறைவான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு. அதே சமயம் சத்துரு ஸ்தானாதிபதி சூரிய பகவான் சப்தம ஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது இன்னொரு சிறப்பு. அதே புதன் பகவான் சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறது மற்றொரு சிறப்பு. இந்த மாதிரியான யோகங்கள் அதிகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் செய்த தான தர்மங்களுக்கு மேலான நன்மைகளை உண்மையாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் உருவாகும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குளம் காக்கும் கோமாதா. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எக்ஸ் ஜி. ஆன்மீக தகவல் இன்றைய பகுதியில் வந்து புரட்டாசி மாதமோ அல்லது சனிக்கிழமை நாட்களிலேயோ அல்லது முக்கியமான விரத தின நாட்களில் திருப்பதிக்கு போக முடியாமல் இருந்தது அப்படின்னா எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த நாட்களில் திருப்பதி போகலாம், அதாவது எந்த ராசிக்காரர் எந்த நாட்களில் திருப்பதி போனால் அந்த தரிசனத்துக்குண்டான வேண்டுதலுக்கு உண்டான அல்லது பிரார்த்தனைக்குண்டான அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாக உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவானுடைய திசை நடந்துட்டு இருந்தது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணலாம். அதுவே உங்களுக்கு சந்திரதசையாக இருந்தால் திங்கக்கிழமை பண்ணலாம். அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய திசை நடந்தது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை என்று போகலாம். அதே மாதிரி வித்தைக்கு அதிபதி புதன் பகவானோட திசை நடக்கும் பொழுது புதன்கிழமை போகலாம். குரு பகவானுடைய அதாவது குரு திசை நடக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக வியாழக்கிழமை நாட்களில் தரிசனம் வச்சுக்கலாம் ஏழுமலையான. அதுவே சுக்கர தசை நடந்தது வைங்களே, ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கர தசை நடந்தது அப்படின்னா அவங்க வந்து இந்த மாதிரியான வெள்ளிக்கிழமை நாட்களில் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களில் ஏழுமலையான தரிசனம் வச்சுக்கலாம். யார் ஒருவர் ஜாதகத்தில் சனி பகவானுடைய திசை நடக்குதோ அவங்க வந்து சனிக்கிழமை நாட்களில் ஏழுமலையான தரிசனம் வச்சுக்கலாம். இந்த சனி திசை நடக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி உங்களுக்கு சூழ்நிலை அமைஞ்சது அப்படின்னா சனிக்கிழமை நாட்களில் ஏழுமலையான தரிசனம் வச்சுக்கலாம். வச்சுக்கக்கூடிய நேரம் எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய சொந்த கஷ்டங்கள் தீரும். எல்லாவற்றுக்கும் மேலாக யார் ஒருவர் ஜாதகத்தில் கேது பகவான் திசை நடந்தாலோ கேது பகவான் திசை நடக்குதோ அவங்களும் இதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் மதியம் 1 மணிக்கு மேலே தரிசனம் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். யார் ஒருவர் ஜாதகத்தில் ராகு பகவான் திசை நடக்குதோ அவங்க கண்டிப்பாக எந்த நாளாக இருந்தாலும் அதாவது ஞாயிறு முதல் அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் எந்த நாளாக இருந்தாலும் வாரத்தில் இருக்கக்கூடிய 7 நாட்களில் எந்த நாளாக இருந்தாலும் அந்த ஏழுமலையான தரிசனம் பண்ணலாம் ராகு திசை நடக்கிறவங்க. ஆனால் ராகு காலத்தில் தரிசனம் கிடைச்சது அப்படின்னு வைங்களேன், நிச்சயமான உயர்வுகளையும் நிதர்சனமான நன்மைகளையும் சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவலில் தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.